யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதற்கொண்டு 21 வசனம் முடிய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதற்கொண்டு, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோவில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருந்திருக்கு. ரகசிய தகவல்களை அரசுக்கு பரிமாறுகிற ஒரு நிறுவனம். இன்றைய நவீன வளர்ச்சியின் காலத்திலும் கூட பாகிஸ்தானிலிருந்து பம்பாய்க்கு வந்த தீவிரவாதிகளை நம்முடைய அரசாங்கத்துக்கு சரியாக அனுப்பக்கூடிய, அனுப்பினாலும் அதன்படி செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லாத சூழ்நிலையிலே அநேக உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அன்றைக்கே எரிகோவில் இருந்திருக்கிறது. இப்படி இஸ்ரவேலேருந்து ரெண்டு பேர் நம்முடைய நாட்டை வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஒரு ராத்திரிக்குள்ளாக ராஜாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இவெல்லாம் இன்றைக்குள்ள நம்முடைய தலைவர்கள் ஓய்வு எடுக்க போனால் முக்கியமான செய்திகளை கூட அவர் இடத்துல போய் சொல்ல முடிவதில்லை. ஆனால் ராத்திரியிலே அன்றைக்கு ராஜாவை எழுப்பி இப்படி ரெண்டு பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்ல முடிகிறது. ராஜா உடனே ஆக்ஷன் எடுக்கிறார். இதை வாசிக்கும் போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அன்றைக்கு ஆள் அனுப்பி அந்த ரெண்டு பேர் எங்கே பதுங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி கூட அந்த ராஜாவுக்கு துல்லியமாக கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நுண்ணறிவு உள்ள ஒரு நல்ல துறை அன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது. இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அன்றைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் இந்த ரெண்டு பேர் இன்றைக்கு அடையார் கேட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, இல்லை டாஜிக்கு வந்திருக்கிறாங்க என்ற செய்தி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்மை ஆளுகிறவர்களுக்கு போய் சேருகிறது. அன்றைக்கு அதே போல் ஒரு விடுதி, ஒரு சத்திரம், வருகிறவர்கள் போகிறவர்கள் குறிப்பாக வெளியூரிலிருந்து வருகிறவர்கள் தங்குவதற்கான ஒரு விடுதி. இந்த விடுதிக்கு இப்படி ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ராஜாவுக்கு கிடைத்து விட்டது. ராஜா நேரடியாக அந்த விடுதிக்கு ஆள் அனுப்புகிறார். உன் விடுதியில் ரெண்டு பேர் தங்கியிருக்கிறார்களாமே, அவர்களை வெளியே கொண்டு வா என்று, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அந்த இரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. அந்த விடுதிக்கு அநேகர் வருவார்கள் போவார்கள், வெளியூரிலிருந்து வருவார்கள், இவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, அந்த இரண்டு பேரையும் வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அது யோர்தான் இருபுறமும் பிரவாகித்து ஓடுகிற ஒரு காலம், அறுப்பின் காலம். வார்கோதுமை அறுப்பு அப்போதான் நடந்திருக்கிறது. அந்த வார்கோதுமை தட்டையிலிருந்து ஒரு சணல் தயாரிப்பார்கள். அந்த சணலை சாயம் தீர்த்து மிக அருமையான கம்பளங்கள் விரிப்புகள் தயாரிக்கிறது உண்டு. அப்படியானால் இந்த அம்மா ஒரு விடுதி நடத்தினது மாத்திரமல்ல, நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ, கடினமாக உழைக்கிற ஒரு பெண். அவள் அதிகமாக அந்த சணல் தட்டைகளை தன்னுடைய மொட்டை மாடியிலே வைத்திருந்தாள்.
அதிகமான சன்னல் தட்டைகள் என்று சொன்னால் ரெண்டு பெரிய மனிதரை மறைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சன்னல் தட்டைகள் அவள் சேர்த்து அதை உலர்த்தும்படியாக மாடியிலே மொட்டை மாடியிலே வைத்திருக்கிறார். அந்த சன்னல் தட்டைகளுக்குள்ளே அந்த இரண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். ராஜாவுடைய மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே, அந்த வேவு பார்க்க வந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே, அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓசூருக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அவர்கள் மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். அங்கே மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்கு பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகில் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிறவர்கள் மேலாகிலும் எவனாகிலும் கை போட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயாகில் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். 21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆகக்கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு சிவப்பு கயிறு. ஆறாம் அதிகாரம் 25 வாசியுங்கள். யோசுவா 6:25. ராகாபின் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். இல்லாவிட்டால் இயேசு உயிரோடே வைத்தார். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா என்று படிக்கிற அதே எபிரேய சொல்லுதான்
புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே இஸ்வாஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. யோசுவா என்று சொன்னாலும் இயேசு என்று சொன்னாலும் ஒரே பெயரை குறிக்கிற இரண்டு சொற்கள். இந்த பெயரை உடைய அநேகர் இருந்தார்கள். நம்முடைய இரட்சகராகிய மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கும் யாவே தேவனுக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அதே பெயர் கொடுக்கப்பட்டது. யோசுவா என்றாலும் இயேசு என்றாலும் ஒன்று. யோசுவா அவளை உயிரோடு வைத்தான் என்று சொன்னாலும் இயேசு அவளை உயிரோடு வைத்தான் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான். வாசியுங்கள். அவள் இந்நாள் வரைக்கும், அவள் இந்நாள் வரைக்கும், யோசுவா நிருபம் எழுதப்பட்ட அந்த நாள் வரைக்கும், அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே, இஸ்ரவேலின் நடுவிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் நடுவிலே, காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த அவள் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்குள்ளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாள், சுயாதீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அங்கே ஒரு வேலைக்காரியாக, விறகு சுமக்கிறவளாக, சமைக்கிறவளாக, அடிமையாக அல்ல, இஸ்ரவேல் மக்களோடு கூட, தேவனால் தெரிந்து கொள்ள மக்களோடு கூட ஏக போக சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் இந்த வேசி. வேதத்திலே ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களிலே அடிக்கடியாக சொல்லப்படுகிற ஒரு பெயர் ராகாப். ராகாப் என்ற சொல்லினுடைய பெயருக்கு பல பொருள் உண்டு. ராகாப் என்றால் ஒரு பொருளே விசாலம், பிராட். இன்னொரு பொருள் துணிச்சல். ராகாப் என்றாலே துணிச்சல். இன்னும் சில பொருள்கள் உண்டு. பெருமை, செருக்கு, கர்வம், இதெல்லாம் ராகாப் என்ற சொல்லுக்குரிய பொருள். ஒருவேளை இவளுடைய குணாதிசயங்களை எல்லாம் பார்க்கும்போது, விசாலமான வீடும் இருந்தது, விசாலமான மனமும் இருந்தது, துணிச்சல் இருக்கிறது, பிரியமானவர்களை ஒருவேளை கர்வம், பெருமை, செருக்கு என்ற சொற்கள் எல்லாம் பொருந்தாவிட்டாலும் ஆங்கிலத்தில் இன்சொலன்ட் என்று சொல்லுவார். அதான் ராகாப் என்ற சொல்லுக்கு சரியான ஆங்கில பொருள். இந்த ராகாப் என்ற சொல் எகிப்தை குறிக்கும்படியாக, எகிப்தின் விசாலத்தை குறிக்கும்படியாக, எகிப்தின் பெருமையை குறிக்கும்படியாக, எகிப்தின் செருக்கை கர்வத்தை குறிக்கும்படியாக இந்த சொல் பழைய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ராகாப் என்ற சொல் எகிப்துக்கு ஒரு அடையாளமாக, வர்ணனை சொல்லாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராகாபை குறித்து மத்தேயு 1:5 இயேசுவின் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த ராகாப் சல்மோனுடைய மனைவி. ஒருவேளை அவளை வேவு பார்க்க போன ரெண்டு வேவுகாரர்களிலே இந்த சல்மோன் ஒருவனாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவளை வேவு பார்க்க போன ரெண்டு வேவுகாரர்களிலே இந்த சல்மோன் ஒருவனாக இருந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. சல்மான் ஒரு காலகட்டத்திலே அவளை காப்பாற்றுகிறான், ஒருவேளை பின்னாலே காதலித்திருக்கலாம், எப்படி அவருடைய திருமணம் முடிந்திருக்கு. இந்த சல்மோனுக்கும் இந்த ராகாபுக்கும் பிறந்தவர் தான் போவாஸ். இந்த போவாஸ் தான் ரூத்தை மணக்கிறான். போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். திருமணத்துக்கு முன்பாகவே, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்றால் அவனுக்கு தன்னுடைய தாயாரை பற்றி தெரியும். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அவள் அடைக்கலமாக வந்திருக்கிறாள்.
இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த தாயாருக்கு தேவனாலே நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்று போவாஸ் அறிந்திருந்தான். இன்றைக்கு ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தவனுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்று. தகப்பனாகிய சல்மோன் ஒரு எரிகோ தேசத்து பெண்ணை திருமணம் செய்கிறான், இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் வந்த அந்த பெண்ணை. பிரியமானவர்களே, மகன் போவாஸ் இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த ரூத்தை திருமணம் செய்கிறான். இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பையன்தான் ஓபேத். இந்த ஓபேத்தினுடைய பையன்தான் ஈசாய். இந்த ஈசாயுடைய பிள்ளை தான் டேவிட். பிரியமானவர்களே, ஈசாய் சல்மோனுடைய கொள்ளு பேர், ராகாபுடைய கொள்ளு பேர். ஈசாய் ராகாபினுடைய கொள்ளு பேரன் என்றார். தாவீது ராகாபுடைய எள்ளு பேரன். இன்றைக்கெல்லாம் உறவுகள் முறிகிறபடியினாலே பேரனே தெரிகிறதில்லை. மகன் மகளும் தெரிகிற காலம் வர தெரியாமல் போகிற காலம் வருமோ என்று ஐயப்பாடு இருக்கு. பேரனே தெரிகிறதில்லை, பேரனையே பார்ப்பதில்லை. பிற கொள்ளு பேரன் எங்கே பார்க்குற, பிற எள்ளு பேரன் என்ற சொல்லே இன்றைக்கு அநேகருக்கு தெரியாமல் போயிருக்கு. சமீபத்திலே ஒரு செய்தியை பார்த்தேன், வெளிநாட்டிலே ஒருவருக்கு ஒரே காலகட்டத்திலே மகனும் பேரனும் கொள்ளு பேரனும் பிறந்திருக்கிறார். நீங்களும் கூட அதை செய்தித்தாளிலே வாசித்திருக்கலாம். அவருக்கு 65 வயது ஆகிறது. அந்த நாட்டிலே 68 வயதில் தான் ரிட்டையர்மெண்ட், 3 ஆண்டிலே அவர் ரிட்டையர் ஆக போகிறார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வயதான காலத்திலே அவருக்கு இப்போது மீண்டுமாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவளுடைய இன்னொரு மகளுக்கும் ஒரு பேரன் மகன் பிறந்திருக்கிறான். அவருடைய மூத்த பிள்ளையினுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஒரே பிரசவத்திலே ஒரே காலகட்டத்திலே மகனும் பேரனும் கொள்ளு பேரனும் பிறந்திருக்கிறார். அவர் நூடி நீரூழி வார வேண்டும், எள்ளு பேரனையும் பார்த்தாலும் பார்ப்பார். பிரியமானவர்களே, தாவீது சல்மோனுடைய எள்ளு பேரன். இந்த ராகாபுடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். வேதத்திலே அவளை வேசி என்று பார்க்கிறோம். கண்ணியம் கருதி சிலர், தாவீதுடைய எள்ளுப்பாட்டி அல்லவா, போவாசுடைய அம்மா அல்லவா, நகோமியை போல இந்த ராகாபும் ரூத்துக்கு ஒரு மாமியார் அல்லவா, அவளை வேசி என்று சொல்லலாமா என்று ஒரு நாகரிகம் கருதி. பிரியமானவர்களே, அவள் ஒரு விடுதியை காக்கிறவள் தான், ஒரு விடுதி காப்பாளி என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் அவளை வேசி என்றே சொல்லுகிறது. ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்து 1500 ஆண்டுகள் கழித்து எபிரேய நிருபத்தை ஆக்கினவன், ஒருவேளை பவுலாக இருக்கலாம், எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் 11:31 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் விடுதி காப்பாளி என்றல்ல, சல்மோனுடைய மனைவியாகிய ராகாப் என்றல்ல, போவாசுடைய அம்மாவாகிய ராகாப் என்றல்ல, இயேசு வழியில் இயேசுக்கு முன்னாலே இருந்த இயேசுடைய பட்டியலிலே வம்ச வரலாறு பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராகாப் என்றல்ல, 1500 ஆண்டுகள் கழித்து அவளை வேசி என்றே சொல்லியிருக்கிறது. எபிரேய ஜனங்கள் அவளை ராகாப் என்று வேசி என்றே அறிந்தார். ஒருவேளை இன்றைக்கு அந்த தொழில் இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல சமுதாயத்திலே ஒரு மோசமான தொழில் என்றல்ல. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழிலாக கூட இருந்தது. அதிலேயும் எரிகோ மக்கள் மத்தியிலே பிரஜாதியார் மத்தியிலே அது ஒரு அருவறுப்பான தொழிலாக இருந்திருக்காது.
ஆனால் தேவன் அதை அங்கீகரித்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவள் வேசி என்றே குறிக்கப்பட்டிருக்கிற அதில் ஒரு ரகசியம் உண்டு, பின்னாலே சொல்லுகிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி என்று எபிரேய நிருபத்தை எழுதினோன்னு சொல்லுகிறார். அது எபிரேயருக்காக எழுதப்பட்டது. பின்னாட்களிலே பிரியமானவர்களே, யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவர் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடும் போதும் கூட, யாக்கோபுடைய நிருபத்திலேயும் பார்க்கிறோம், அவர் வேசி என்றே குறிப்பிடப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 2:25 வாசியுங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும், அந்தபடி ராகாப் என்னும் வேசியும், அங்கேயும் அவள் வேசி என்றே குறிப்பிடப்படுகிறார். அது வேசியா, அவள் விடுதி சத்திரம் சத்திர காப்பாளியா, இல்லை இரண்டு தொழிலுமே இணைந்து செய்து வந்தாளா என்றெல்லாம் உள்ள விவாதத்தை தாண்டி போவோ, தேவனுடைய வாக்குத்த ஆசீர்வாதத்திலே அவள் சாகு மட்டும் குடியிருந்தாள். தேவனுடைய வாக்குத்த ஆசீர்வாதத்திலே அவள் சாகு மட்டும் குடியிருந்தாள் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. பிரியமானவர்களே, காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு ஈனமான நிலையிலே கூட இருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அவளை போல ஒரு இண்டஸ்ட்ரியஸ், ஒரு குணசாலியான ஸ்திரியாக, ஒரு உழைப்பாளியாக, கருத்தோடு வேலை செய்து ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவளாக கூட நாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள செய்தியினுடைய சாராம்சம், வாக்குத்த ஆசீர்வாதத்திலே நம்மாலே நிலைத்திருக்க முடிகிறதா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமா? குறிப்பாக யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், உன் சமாதானம் பெரிதாயிருக்கும், உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பார், போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிப்பார், பட்டணத்திலும் வெளியிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், இவ்வளவோ வாக்குத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் முன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியின் ஊடாக நடந்தாலும் அக்கினி உன்னை ஒன்றுமேல் வேகாது, மலைகளிலும் காப்பார், பள்ளத்தாக்குகளிலும் காப்பார், வனாந்தரத்திலே காப்பார், இவ்வளோ வாக்குத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்த ஆசீர்வாதத்திலே நாம் குடியிருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவரை அறிந்திருந்து இந்த வாக்குத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் போகிறோமா? அவள் எங்கே குடியிருந்தாள்? நலமும் விசாலமுமான தேசத்திலே குடியிருந்தாள். இவள் எங்கே குடியிருக்கிறாள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே குடியிருக்கிறாள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் நலமும் விசாலமுமான தேசத்திலே குடியிருக்கிறோமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே குடியிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை பெருகி கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவள் நலமும் விசாலமுமான தேசத்திலே குடியிருந்தாள் என்று பார்க்கும் இந்த காணியாட்சிக்கு புறம்பே இருந்த இந்த ஸ்திரீ, எரிகோவில் இருந்த ஸ்திரீ, எரிகோ பட்டணம் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், எரிகோவை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எரிகோவிலே சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தேவனே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த பெண், எரிகோ மக்களோடு கூட அவள் அழிந்து போக வேண்டும், அழிவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த பெண் நலமும் விசாலமான தேசத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்திலே, தேவன் விசாரிக்கிற அந்த தேசத்திலே அவள் குடியிருக்கிறாள். அந்த நன்மையை அனுபவிக்கிறாள் என்றால் இந்த ஆசீர்வாதத்துக்கு அவள் எப்படி சொந்தக்காரி ஆகிறாள்? முதலாவதாக
வாசிக்கிற இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இப்ப அவளுடைய ஒரு நாலெட்ஜ், அறிவு, இன்ஃபர்மேஷன், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். மை பீப்புள் பெரிஷ் ஃபார் தே லேக் நாலெட்ஜ். மை பீப்புள் பெரிஷ் ஃபார் தே லேக் நாலெட்ஜ். அறிவில்லாமையினாலே என் ஜனம் சங்காரம் ஆகிறார்கள். இவள் ஒரு பெரிய அரசியல்வாதி அல்ல, எரிகோ நாட்டிலே ஒரு தலைவி அல்ல, ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் என்று கூட நாம் அறிய முடியவில்லை. ஒரு விடுதி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதிலே செக்ஸ் ட்ரேடும் நடந்திருக்கலாம். ஆனால் அநேகர் அங்கே வந்து போகிறார்கள். இவளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, இந்த ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த ஜனம் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும்போது தேவன் அந்த தண்ணீரை, அவர்கள் வணங்குகிற அந்த ஆண்டவன் இறைவன் அந்த தண்ணீரை வற்றப்பண்ணினார். ஒரு செய்தி கிடைக்கிறது. 42 ஆண்டுகளாக அந்த தேவன் அவர்களை நடத்தி வந்த காரியங்களை எல்லாம் அவள் நன்றாக கேட்டு அறிகிறாள். அநேகர் வந்து போகிற விடுதி அல்லவா, பல செய்திகள் அங்கே பரிமாறப்படுகிறது. அந்த செய்திகளை எல்லாம் அவள் உள்வாங்குகிறாள். சமீபத்திலே எமோரியரின் ராஜாவாகிய ரெண்டு வல்லமையான ராஜாக்கள் சீகோன், ஓகு, அவர்கள் கூட இவர்களுக்கு எதிராக நிற்க முடியவில்லை. அவர்கள் வணங்குகிற அந்த தெய்வம் அந்த தேசங்களை இவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். அந்த செய்தியும் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் கூட ஒரு செய்தி கிடைத்திருக்கலாம். இந்த 20 லட்சம் ஜனம், 30 லட்சம் ஜனம் வனாந்தரத்தில் வரும்போது கண்மலையிலிருந்து தேவன் அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினாராம். இன்னொரு செய்தியும் கிடைத்திருக்கலாம். இந்த 30 லட்சம் பேர் சாப்பிடுகிறதற்கு ஏதோ மன்னா என்று சொல்லுகிறார்கள். அப்படி வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு தேவன், அவர்கள் இறைவன் ஆகாரத்தை வணங்கினாராம். அந்த செய்தியும் அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிற. இதையெல்லாம் உள்வாங்கும் போது அவளுக்கு ஒரு அறிவு வருகிறது. இந்த தேவன் எதை வேண்டுமானாலும் செய்வார், தம்முடைய பிள்ளைகளை எப்படியாயிலும் பராமரிப்பார். இந்த அறிவு அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை உருவாக்குகிறது. அவளுடைய விசுவாச வர்த்தனைக்கு ஏதுவாக அந்த தாக்கம் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் பல காரியங்களை குறித்த அறிவு இருக்கிறது. இதே இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த அறிவு இருக்கிறது. இந்த தேவன் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்தார். அந்த அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த இஸ்ரவேலுக்கு முன்பாக தேவன் சிமந்த சமுத்திரத்தை வற்ற பண்ணினார். இந்த அறிவு நமக்கு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக தேவன் யோர்தானின் தண்ணீரை வற்ற பண்ணினார். அந்த அறிவு இருக்கிறது. இந்த ஜனத்துக்காக கண்மலையிலிருந்து கட்ட தண்ணீரை புறப்பட பண்ணினார். அந்த அறிவு இருக்கிறது. இந்த அறிவு எந்த விதமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி இருக்கிறது? அதுதான் நலமும் விசாலமுமான தேசத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க ஏதுவாக இருக்கிறது. முதலாவது இந்த அறிவு வேண்டும். இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியக்கூறான தாக்கத்தையும் உண்டாக்க வேண்டும். வெறும் அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது. இந்த அறிவு இல்லாவிட்டால் இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. எப்படியோ அந்த செய்திகளை அவள் கேட்டு கேட்டு இந்த செய்திகளை உள்வாங்கி இருக்கிறார். கேள்வியினால்தானே விசுவாசம் வருகிறது. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் குணமாவேன் என்று ஓடி வந்தாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அந்த ராஜா வீட்டு மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி விசுவாசம் ஆரம்பிக்கிறது? கேள்வியினாலே.
அறிவினாலே இவள் சொல்லுகிறாள், நாங்கள் அறிவோ, நான் அறிந்திருக்கிறேன், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்விதான் அவளுக்கு விசுவாசத்தை கொடுக்க. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டு அறிந்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உண்டாக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கேட்டது எதற்காக? சிவந்த சமுத்திரம் வற்றி போனது என்று கேட்டோம் எதற்காக? ஒரு குவிஸ்ல பதில் எழுதுவதற்காகவா? ஒரு வேத வினாவிடை போட்டியிலே பதில் சொல்லுவதற்காகவா? இதை கேள்விப்பட்டதினால நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா? இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறோம். இந்த கேள்வியினால் உள்ள பிரயோஜனம் என்ன? காணா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு அற்புதம் செய்தார், எத்தனாவது அற்புதம்? அதான் முதலாவது அற்புதம் என்று பதில் சொல்வதற்காகவா? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் அவளுடைய கேள்வியின் விளைவாக. 11 வசனம் வாசியுங்கள். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்தில், தமிழிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரே என்று பார்க்கிறோம். மூல பாஷையிலே உங்கள் தேவனாகிய யாவேயே, உங்கள் தேவனாகிய யாவேயே உயர வானத்திலும் கீழே பூமியிலேயும் தேவனானவர். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்கள் இப்போது அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. அந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றி அறிகிற ஒரு அறிவுக்குள்ளாக அவள் கடந்து வருகிறார். அந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றி அறிகிற ஒரு அறிவுக்குள்ளாக அவள் கடந்து வருகிறார். உங்கள் தேவனே, உங்கள் தேவனாகிய யாவேயே உயர வானத்திலும் கீழே பூமியிலேயும் தேவனான. வேதத்தில் உள்ள சம்பவங்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் இவைகளெல்லாம் நாம் வாசிக்கும்போது, பார்க்கும்போது, சாட்சிகளை கேட்கும்போது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அந்த தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி இந்த காரியங்களெல்லாம் நாம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வர உதவுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களெல்லாம் மற்றவர்கள் அந்த தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும். மீண்டுமாக சொல்லுகிறேன், எப்படி தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக மற்ற வாழ்க்கையில் நடத்துகிற காரியங்களெல்லாம் நம்மை நடத்த வேண்டும். அவைகள் நம்மை நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களெல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக மற்றவர்களை நடத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போது அவளுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த தேவன்தான் மெய்யான தேவன். இப்படி தேவனை பற்றி உள்ள ஒரு அறிவு வந்த அவள்தான் பாலும் தேனும் ஓடுகிற, நலமும் விசாலமுமான தேசத்திலே குடியிருக்கிறார். இந்த அறிவை பெற்ற அவள்தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளே, அந்த நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ளே குடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது அவளுடைய அறிவு அந்த தேவனை பற்றிய ஒரு உணர்வுக்குள்ளாக, ஒரு தெளிவுக்குள்ளாக நடத்துகிறது. அதனுடைய விளைவு என்ன என்று பார்ப்போம். யோசுவா 2:9 வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தரோ உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்.
அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இல்லாவிட்டால் யாவே உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று அறிவே. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். அவளுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டா. பிரியமானவர்களே, மோசேயினுடைய நாட்களிலே அவர் சில வேவுகாரரை அனுப்புகிறார். அந்த வேவுகாரர்கள் இஸ்ரவேலிலே தலைவரானவர்கள். அவர்கள் வேவு பார்க்க போகிறார்கள். அவர்களுக்கு அவர்களும் செங்கடல் இரண்டாய் பிரிந்ததை பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் மன்னா புசித்திருக்கிறார்கள். அவர்களும் கண்மலையின் தண்ணீரை குடித்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த தேசத்தை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று அவர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை. அந்த தேசத்தை எல்லாம் உளவு பார்த்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள்? அங்கே நாங்கள் ராட்சதர்களை கண்டோம், ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். அவங்களெல்லாம் யுத்த சன்னத்தரான புருஷராக இருக்கிறார்கள். அதெல்லாம் அரணிப்பான பட்டணமாக இருக்கிறது. அங்கே நம்முடைய கண்களுக்கே நாம் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அவர்களுடைய பார்வையிலும் நாம் அப்படி தான் இருக்கிறோம் என்று துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவர்களெல்லாம் இஸ்ரவேலிலே பெரிய மனிதர்கள், கோத்திர பிதாக்கள். கோத்திர பிதாக்களாகி அவர்கள் வேவு பார்க்க போயும் அவர்கள் சொல்லுகிற செய்தியெல்லாம் துர்ச்செய்தியாகத்தான் இருக்கிறது. அவர்களாலே நற்செய்தியை பரப்ப முடியவில்லை. இந்த சாதாரண வேசி பெண் இவள் அதே செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறாள். செங்கடல் இரண்டாய் பிறந்தது, தேவன் அவர்களை நடத்தினார், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் அவளாலே அதை விசுவாசிக்க முடிகிறது. ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையில் அவள் சொல்லுகிறார், யாவே தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் அறிவோம். நான் அறிவேன், ஒப்பு கொடுப்பார் என்றல்ல, நீ ஒப்பு கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன் என்றல்ல. அவள் தெளிவாக சொல்லுகிறார், இந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் அறிவு, எனக்கு தெரியும், ஐ நோ இட். இந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அறிவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வர்த்தனை வேண்டும். விசுவாசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? அவளாலே அதை விசுவாசிக்க முடிந்தது. நமக்கு விசுவாசம் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துக்காக நம்ம பெரிய சாம்பியனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. சில வேளை ரொம்ப ஆர்டினரி பீப்புளுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி விசுவாசம் இருக்கு. எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புளுக்கு விசுவாசமே இல்லாமல் போயிடுது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது, இதோடு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. இனி இயேசு உயிரோடு வருவார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த நம்பிக்கை பிலாத்துக்கு கிடையாது. இயேசு திரும்ப உயிரோடு வருவார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாருங்கிற நம்பிக்கை பரிசேயருக்கு கிடையாது, வேதபாரகருக்கு கிடையாது, ஆசாரியர்களுக்கு கிடையாது, பிரதான ஆசாரியர்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததா என்றால் சொல்ல முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததா என்றால் சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் இயேசுவோடு கூட பக்கத்திலே தொங்குகிற கள்ளனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இயேசு திரும்ப உயிரோடு வருவார், இயேசு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை அந்த கள்ளனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை பெரிய பெரிய வேத பண்டிதர்களுக்கு இல்லை.
இயேசு திரும்ப வருவார், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற நம்பிக்கை மாத்திரம் அல்ல. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், இனி அவன் பிழைப்போம் என்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த கல்லனுக்கு எனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையில் இயேசுவின் ராஜ்யத்தில் எனக்கும் ஒரு இடம் உண்டு என்று நம்புகிறான் அவரிடத்தில். அதனால் விண்ணப்பம் போடுகிறான். அவன் ஒரு பரிசேயன் என்றால் தெரியவில்லை, அவன் வேத பாரகனாக இருக்க முடியாது, அவன் ஆசாரியனா என்றால் இல்லவே இல்லை, அவன் ஒரு கொள்ளைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் தன்னுடைய தேச விடுதலைக்கான ஒரு புரட்சிக்காரனாக கூட இருந்திருக்கலாம். சிலுவையிலே மறித்தோம், இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, வேறொரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று அவன் சொல்லவில்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் வருவேன், கிடைக்கும். இயேசுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சாதாரண மக்களிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் உண்டு. மோசே அனுப்பின அந்த கோத்திர பிதாக்கள், பிரபுக்கள், அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவர்களுக்கு அறிவு உண்டா? அறிவு உண்டு, அறிவு உண்டு, அனுபவமும் உண்டு. செங்கடல் பிளந்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மன்னா வந்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களை நடத்தினதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஓரே மலையிலே, சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளினதை பார்த்திருக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து தேவனுடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினாலும் அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. தேவனுடைய செயலை பற்றி உள்ள ஒரு அறிவு, ஒரு கேள்விப்பாடு அந்த தேவனையே நாம் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. அந்த தேவனை, அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்து கொள்ளும் போது அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, அதுதான் நம்முடைய விசுவாசத்தை உருவாக்குகிறது. அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் அவள் சாகு மட்டும் குடியிருந்தாள் என்றால் அப்படி அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தது. இன்னும் யுத்தம் நடக்கவில்லை, படை எடுக்கவில்லை, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அவள் சொல்லுகிறார், வேவு பார்க்கிற நிலையிலேயே அவள் சொல்லுகிறார். வேவுகாரர்கள் வருவதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிறாள். ஆச்சரியமா இருக்கிறது, தேவன் அந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். இப்ப வேவு பார்க்க தான் வந்திருக்கிறார். இந்த தேசத்தை நமக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். யோசுவா அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே இந்த போவாசுடைய அம்மா, இந்த ஓபேதுடைய பாட்டி, இந்த ஈசாயினுடைய கொள்ளுப்பாட்டி, தாவீதினுடைய எள்ளுப்பாட்டி, நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாட்டி அறிந்திருந்தார் தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை அந்த சல்மோனுக்கு அது ஒரு நியூஸாக இருந்திருக்கும். அந்த வேவுகாரிலே ஒருவன் சல்மோன் என்று சொன்னால் சல்மோனுக்கு அது ஒரு பெரிய செய்தியாக இருந்திருக்கும். இந்த பெண் எவ்வளவு இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறார், இந்த தேசத்தை யாவே நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த பெண் எப்படி இப்படி சொல்லுகிறார். அதுவே பின்னாட்களில் அவளை திருமணம் செய்கிறதற்கு அவனுக்கு ஒரு கவர்ச்சியாக கூட இருந்திருக்க. அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம்தான் தைரியமாக செயல்பட வைக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. 2:4 வாசியுங்கள். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து பிரியமானவர்களே, அவருடைய விடுதிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இவர்கள் மாற்று வேஷத்திலே இந்த வேற்று மனிதர் வருகிறார்கள்.
தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்பி இருக்க மாட்டார்கள். எப்படியோ ராஜாவுக்கு இந்த செய்தி போய் கிடைக்கிறது. அந்த தேசத்தினுடைய நுண்ணியல் அறிவு துறையினர், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த செய்தி எப்படியோ ராஜாவுக்கு அறிவித்து விட்டார்கள். இவளுக்கு இந்த மனுஷர் யார் என்று ஆவியிலே தெரிகிறது. இந்த மனுஷர் எதற்காக, எத்தனையோ பேர் விடுதியிலே தங்க வந்திருப்பார். இந்த ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா, எதற்காக வந்திருக்கிறார்கள், நம்முடைய உளவுத்துறை துறையினருடைய அறிக்கை என்ன, உளவுத்துறையினர் இவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள், நுண்ணியல் அறிவு துறையினர் இவளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு கேட்கிறோம். அவளை பற்றிய அந்த இரண்டு பேரை பற்றிய செய்தியும் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவளுக்கு எப்படி இவ்வளவு தெளிவாக தெரிந்தது. அந்த ஸ்திரீ அந்த ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைக்கிறார். அவரே சொல்லியிருக்க மாட்டார்கள் நாங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறோம் என்று. அந்த ரெண்டு பேரையும் பற்றி அவள் அறிந்திருக்கிறார். அந்த அறிவினாலே அதை போய் சொல்லுகிறார், அந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்போ நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியை செய்யாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கு. இவன் விசுவாசித்தா இப்போ ஏதோ ஒன்று செய்யணும், அவள் லெவலில் அவள் செய்யலாம். தன் உயிரையும் ரிஸ்க் ஆக்கி அந்த ரெண்டு மனுஷரையும் கொண்டு ஒழித்து வைக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு அதை ஒரு தேச விரோத குற்றம் என்று சொல்லலாம். அவளும் மரண தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறாள். பிரியமானவர்களே, அவள் அந்த ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் ஒழித்து வைக்கிறது ஒரு பயங்கரமான செயல். அவள் அதை விசுவாசத்தினாலே செய்தாள் என்று எபிரேயரிலே வாசிக்கிறான். அவளுடைய அந்த கிரியையை அங்கே யாக்கோபு பாராட்டுகிறான். யாக்கோபு 2:25 திரும்ப வாசியுங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு, அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் இந்த இஸ்ரவேல் மனுஷரை ஏற்றுக்கொண்டு. எந்தபடி என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்தபடி என்றால் எந்தபடி என்று கேட்க வேண்டும். கேட்டு கேட்டு தான் வாசிக்க வேண்டும். நான் கூட நம்முடைய பைபிள் அகாடமியிலே, நம்முடைய வேதாகம கல்விக் கழகத்திலே அன்றைக்கு அங்கே வந்திருந்த நம்முடைய விசுவாசிகளிடத்திலே சொன்னேன், அந்தபடி இதோ என்ற இணை சொற்கள் தான் என்னை வேதத்தை படிக்க அதிகமாக தூண்டுகிற சொற்கள். அந்தபடி என்றால் எந்தபடி? அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தினால் உள்ள ஆபிரகாமுடைய செயல்பாட்டையும் யாக்கோபு சுட்டி காட்டுகிறார். விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் உள்ள செயல்பாடு கிரியை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் விசுவாசத்தின் விளைவாகி உள்ள செயல்பாட்டையும் சுட்டி காட்டுகிற யாக்கோபு, அந்தபடி ராகாபும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு கூட இணைத்து ராகாபை சொல்லுகிறார். ராகாபுடைய விசுவாசம் அல்ல, ராகாபுடைய அந்த செயல்பாட்டினாலே கிரியை உள்ளவளான, கிரியையினாலே அவள் நீதி உள்ளவள் என்று எண்ணப்படுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கு விசுவாசமும் நீதி உண்டாவதற்கு கிரியையும் சொல்லுகிறோம். எபிரேய நிருபத்திலே ஒருவேளை பவுலாக இருக்கலாம், விசுவாசத்தின் மேன்மையை சொல்லுவதற்கும் ராகாபை உதாரணமாக எடுக்கிறார்கள். யாக்கோபு கிரியையினுடைய மேன்மையை சொல்லும்போது அதற்கும் ராகாபை உதாரணமாக எடுக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விசுவாசத்தின் மேன்மைக்கும் ஒரு டோக்கன்,
ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாள சின்னம், ஒரு ஐக்கான். ராகா கிரியினாலே நீதிமான் ஆகிறதற்கும் ஒரு ஐக்கான், ஒரு அடையாள சின்ன ராகா என்றால், அந்த ராகா எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தை அடைகிறாள். அவளுடைய பெயர் ராகா பெண்ணும் பேசி. அந்த விசுவாசத்தினால தான் அவர் கிரியை செய்கிறார். 2:15 வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டார். அவர்களை பாதுகாத்ததும் அந்த விசுவாசத்தின் கிரியை தான். எப்படியாகிலும் இந்த செய்தியை அவர்கள் யோசுவாவிடத்திலே கொண்டு போய் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அவர்களை ஜன்னல் வழியாய் தைரியமாய் இறக்கி விடுகிறாள். ஒருவேளை அவர்களை தப்ப விடும்போது போர் வீரர்கள் அவளை பார்த்திருந்தால், ராஜாவுக்கு அந்த செய்தி போயிருந்தால் அவளுடைய நிலை என்னவாக இருக்கும்? கொஞ்சமேனும் பயப்படவில்லை. அவர்களை மறைத்தது மாத்திரமல்ல, இப்போது அவர்களை தப்ப விடுகிறாள். தன் பொறியில் இருந்தவர்களை, தன் பாதுகாப்பில் இருந்தவர்களை பத்திரமாக போங்கள் என்று தப்ப விடுகிறாள். தப்ப விடுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையும் சொல்லி அனுப்புகிறார். போய் 3 ஒழித்திருங்கள், தேடுகிறவர்கள் ஓய்ந்து போவார்கள், அதற்கு பிறகு நீங்கள் யோசுவாவிடத்தில் இயேசுவிடத்தில் போங்கள் என்று, இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று ஆலோசனையும் சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மில் அநேகருக்கு இதுவரைக்கும் பார்த்த ராகா பல்ல இன்றைக்கு நாம் பார்க்கிற ராகா. நாமும் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினாலே தைரியமாய் நாம் கிரியை செய்கிறோம். என்ன வந்தாலும் வரட்டும், என் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று இறங்குகிறோம். இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் ராகாவை போல ஜீவனை பணையம் வைத்து விசுவாசத்தினாலே கிரியை செய்? உயிரே போனாலும் போகட்டும், கர்ணம், கர்ணம் தப்பினால் மரணம், அது கர்ணமாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி பார்த்துருவோம் என்று எத்தனை பேர் கிரியை செய்கிறோம். பிரியமானவர்களே, அவளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினுடைய கிரியை காணப்பட்டது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கிரியை செய்கிற விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 5 2:21 இப்படியாக வாசிக்கிறோம், அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி. உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்றார். யாருடைய வார்த்தை? இந்த வேவுகாரருடைய வார்த்தை. இந்த வேவுகாரர்கள் யார் என்று பார்ப்போமானால், இயேசு என்னுடைய ஊழியக்காரர். என்ன இயேசுடைய ஊழியக்காரர்? முன்னவே நான் சொன்னேன், இயேசு என்று சொன்னாலும் யோசுவா என்று சொன்னாலும் ஒன்றுதான். யோசுவாவுடைய ஊழியக்காரர் என்று சொன்னாலும் ஒன்றுதான், இயேசுவினுடைய ஊழியக்காரர் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இந்த இயேசுவினுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். வார்த்தையிலே வல்லமை உண்டு. வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். இதே வார்த்தையை தான் மரியாள் சொன்னார். அந்த காபிரியல் தேவதூதனை பார்த்து, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். தேவன்தான் இறங்கி வந்து சொன்னாரா என்றால், இல்லை, ஒரு தேவனுடைய தூதன் தான் வந்தார். ஆனாலும் மரியாள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதே வார்த்தையை பேதுரு பின்னாலே சொல்லுகிறார். பேதுரு பின்னாலே சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போய் மீன் பிடிக்கப் போகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நான் போய் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படியே. அப்படியானால் அவர்களெல்லாம் வார்த்தையை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இதுவும் யோசுவாவுடைய வேவுகாரரின் வார்த்தை தான். நம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாய 50:10, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, உங்களில் எவன் இல்லாவிட்டால் எவள், உங்களில் எவன் இல்லாவிட்டால் எவள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு, கர்த்தருடைய சொல்லை கேட்டு என்றல்ல, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தாசரின் சொல்லை கேட்டு, கர்த்தருடைய ஊழியக்கார் சர்வன்ஸ், கர்த்தருடைய தாசரின் சொல்லை கேட்டு, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் அந்த காரியத்திலே நமக்கு வெளிச்சம் இல்லை. கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறான் இப்படி செய், நாம் கர்த்தருடைய தாசனுக்கு பயப்படவில்லை, நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம். நாம் தேவனுக்கு பயப்படுகிறபடியினாலே தேவனுடைய ஊழியக்காரருடைய சொல்லை கேட்கிறோம். அந்த காரியத்திலே நமக்கு ஒரு வெளிச்சம் இல்லை. உங்களில் எவனாகிலும் தேவனுக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால், இங்கே மூன்று நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒருவன் இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறான், தேவனுக்கு பயப்படுகிறபடியினாலே தேவனுடைய தாசனின் சொல்லை கேட்கிறான், ஆனால் அவனுக்கு வெளிச்சம் இல்லை. உங்களில் எவன் தேவனுக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருளிலே நடக்கிறானோ. பாஸ்டர் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படின்னு இருட்டில் நடக்கிறான், அவனுக்கு வெளிச்சம் இல்லை. இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, நடக்குமா நடக்காதா, அவனுக்கு அதில் ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், கர்த்தருடைய பிள்ளை சொல்லியிருக்குது என்று கர்த்தருக்கு பயந்து தனக்கு வெளிச்சம் இல்லாததினால இருட்டிலே நடக்கிறானோ அவன் என்ன செய்யணுமா? இங்கே நான் பார்த்தோம் நான்கு காரியங்களை. தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்கிறவன், தனக்கு வெளிச்சம் இல்லாதிருக்கிறவன், அந்த சொல்லை கேட்டு இருளிலே நடக்கிறவன், அவன் என்ன செய்ய வேண்டுமா? வாசியுங்கள். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அவன் பாஸ்டரை நம்பி அல்ல தேவனுடைய தாசனை நம்பி அல்ல, ஐயா நீங்க சொன்னீங்கன்னு நான் செய்தேன் என்றல்ல, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி. என்னை அழைத்தது கர்த்தர், நான் கர்த்தருக்குள்ளாகத்தான் கீழ்ப்படுகிறேன், நான் இதை கர்த்தருடைய மனுஷனுக்கு சொல்லுகிறார் என்று தான் நான் செய்கிறேன். ஆகையால் அவன் கர்த்தரை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் பாஸ்டரை சார்ந்து கொள்ள வேண்டும், ப்ராஃபெட்டை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, தேவ மனுஷனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, அவன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நீங்க தானே சொன்னீங்க என்ன, நான் மனுஷனை தான் உங்களை தானே நம்பி இருந்தேன் என்றல்ல, மனுஷனை சார்ந்து கொண்டான். மிக அருமையான ஒரு ஆவிக்குரிய நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில். இந்த நிலைமையின் வழியாகத்தான் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு, பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல முடியும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று நான் செய்த காரியம். உங்களில் எவனாகிலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனையே சார்ந்து கொள்ள கடவன், தன் தேவனையே சார்ந்து கொள்ள கடவன். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். இதோ இதோ நெருப்பை கொளுத்தி, இருட்டா இருக்குது, பாஸ்டர் சொன்னார்னு சொல்லி இறங்கிட்டேன், திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், இல்லை இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ எல்லாம் ஒரே இருட்டா இருக்குது, நமக்கும் முன்னேறி போறதுக்கு ஒரு சின்ன லைட் வேணும், இல்லை ஒரு சின்ன வெளிச்சம் வேணும், இல்லை எப்படி இருட்டிலே போறது? விளக்கை கொளுத்தி, ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்தியாச்சு, இல்லை ஒரு டார்ச் அடிச்சாச்சு, விளக்கை கொளுத்தி, அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் விளக்கை கொளுத்தினோடனே அப்படி சுத்தி வெளிச்சம் வந்துச்சு. விளக்கை கொளுத்தின உடனே சுற்றி வெளிச்சம் வந்து விட்டு, சரி இதுவரைக்கும் இருட்டில் நடந்தீங்க, இருட்டில் நடந்தீங்க கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு, இப்போ நீங்களே ஒரு லைட் கொளுத்திட்டீங்க,
இப்ப உங்களை சுத்தி ஒரு லைட் வந்துருச்சு. You got a light now. Earlier you don't have light. When you are obeying the servant of God, you didn't have light. கர்த்தருடைய தாசனுக்கு கீழ்படியும் போது உங்களுக்கு வெளிச்சம் இல்லை. இப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய அறிவு கூர்மை, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படியோ ஒரு வெளிச்சம் வந்துவிட்டது. விளக்கை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். அந்த லைட் வந்து சுத்தி இருக்குது, உங்களை சுத்தி லைட் வந்துச்சு. அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின் அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். இப்ப உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சுல, அந்த வெளிச்சத்துல நடங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியாவில் நடங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வழி தெரியுது இல்லையா, அந்த வழியில் இப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. முந்தி தான் இருட்டில் நடந்தீங்க. இருட்டில் நடக்கும்போது கர்த்தரை நம்பணும், இருட்டில் நடக்கும்போது கர்த்தரை சார்ந்து இருக்கணும். இப்போ தான் நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, நமக்கு புத்தி இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு படிப்பு இருக்குது, நமக்கு ஞானம் இருக்குது, நம்ம விளக்கை கொளுத்தி இருக்கிறோம், ஒரு லைட் இருக்குது. இனிமே எதுக்கு கர்த்தர், இனிமே எதற்கு ஊழியக்காரர்கள்? இப்போ உங்களுக்கு தான் லைட் வந்துடுச்சே, நீங்கள் மூட்டின வெளிச்சத்தில் நடங்க. நீங்கள் வச்சுருக்கிற டார்ச்சில் போய்க்கோங்க, உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாட்டை வச்சுக்கோங்க. இதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு உங்களுக்கு வெளிச்சம் இல்லாவிட்டாலும் இருட்டிலே நடந்தீர்கள். இருட்டில் ரொம்ப நாள் நடக்க முடியலை, நீங்கள் விளக்கை கொளுத்துனீங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ மூட்டின வெளிச்சத்திலும் உன்னை சுற்றி இருக்கிற அக்கினி தீபத்திலும் நடங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். முடிவு வேதனை. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். இந்த வேதனையே கர்த்தருடைய கரத்தினாலே உண்டாகுமா? இன்றைக்கு அநேகர் நம் வேதனையில் இருப்பதற்கு காரணம் நமக்கு வெளிச்சம் இல்லாததினாலே கொஞ்சம் வெளிச்சத்தை உண்டாக்கிக்கிறோம். ஊழியக்காரருடைய சொல்ல நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு அவ்வளோ சரியாக தெரியல, இருட்டாக இருக்குது. ஊழியக்காரங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு சிந்திக்க இயலாதவர்களாக மாற்றி விடுவாங்க. ஊழியக்காரங்க சொல்கிறபடி செஞ்சால் இருட்டிலேயே போய் விழ வேண்டியதுதான். நாம் நம்முடைய அறிவை உபயோகிக்கணும். புத்தி கொடுத்திருக்கிறார், நாம ஒரு விளக்கை கொளுத்த வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது தானே. ஆண்டவர் சொல்லுகிறார், சரி நீ மூட்டின வெளிச்சத்திலே நீ நட, உன்னை சுற்றி இருக்கிற அக்கினி தீபத்திலே நட, நீ டிசிஷன் எடுத்துக்கோ, நீ தீர்மானங்கள் எடுத்துக்கோ, நீ உன் வழியை நியமித்துக்கோ, உன் திருமண காரியமா நீ பார்த்துக்கோ, உன்னுடைய ஊழியமா நீ பார்த்துக்கோ, உன்னுடைய எதிர்காலமா நீ பார்த்துக்கோ. உனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, சரி அந்த இன்டெலிஜென்ஸில் நட. முடிவு வேதனை, அந்த வேதனை என்னுடைய கரத்தினாலே வரும் என்று சொல்லுகிறார். கேட்கிறதற்கு சற்று பயங்கரமாக இருக்கு. இவளோ அந்த வேவுகாரரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். According to thy word, be it so. According to thy word, be it so. உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுள். மரியாள் ஒரு தேவ தூதனை பார்த்து சொல்லுகிற, உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுள். மீன் பிடிக்கிற பேதுரு ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு மனுஷன் இடத்துல சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே போய் வலையை போடுகிறேன். அவர் ஒரு சிறந்த மீன் பிடிக்கிறவரா என்றால் இல்லை. அவர் ஒரு தேறின மீனவனா, இல்லாவிட்டால் மீனவ தலைவரா, இல்லாவிட்டால் மீன்துறையை பற்றி, மீன் வளர்ப்பை பற்றி, மீன்பிடிப்பை பற்றி நன்றாய் அறிந்தவரா என்றால் பேதுருவை பொறுத்தவரை இல்லை. ஆனால் அந்த சாதாரண தச்சனுடைய வீட்டில் உள்ள ஒரு மனுஷன் அவனை தேவ மனுஷனாக ஏற்றுக்கொண்டு பேதுரு சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே போய் வலையை போடுகிறேன். அந்த ராஜா வீட்டு மனுஷன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று போகிறேன்.
பிரியமானவர்கள். இவளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை, ஒரு சப்மிஷனை நாம் பார்க்க. சாதாரண வேவுகாரர்கள் தானே, தைரியமாய் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ரெண்டு நாளாகம் 20:20 என்று நான் நினைக்கிறேன். அங்கே யோசபாத்தை குறித்து பார்க்கிறோம். 20:20 என்று நினைக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசி யார் என்று தெரியும். தீர்க்கதரிசி என்றால் குறி சொல்லுகிற எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. அங்கே தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருக்காக பேசுகிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், வெறுமனே குறி சொல்லுகிறவர்கள் அல்ல. அவருடைய தீர்க்கதரிசிகள். திரும்ப வாசியுங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். முதலாவது ஸ்டெப், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். வாசிங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், யார் தேவனுடைய மனுஷன், யார் பொய்யன், யார் வேசிக்கள்ளன், யார் விபச்சாரக்காரன், யார் ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்கிறான், கண்டுபிடிக்க வேண்டும். வீட்டிலே வந்து இயேசு பேர் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லாதே. வீட்டிலே வந்து ஜபம் படிக்கிற எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லாதே. யார் அதில் வேசிக்கல்ல, யார் அதில் ஆதாய தொழிலுக்காக உங்களுடைய வீட்டை தேடி வருகிறார். உங்கள் வீட்டிலே வந்து ரெண்டு நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபம் படித்து 4 பேரை பற்றி கெடுத்து பேசி உங்கள்கிட்ட 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று பறிக்க வந்த அந்த வழி பறிக்காரன் யார், அந்த கொள்ளைக்காரன் யார், அது உங்களுக்கு தெரியவில்லை. எல்லாரும் மோசமானவர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் நிச்சயமாக எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. நல்லவர்கள் என்று சொல்லை காட்டிலும் சொல்லுகிறேன், எல்லாரும் உண்மையானவர்கள் அல்ல. எல்லா ஊழியர்களும் கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நாம் அறிந்திருக்கிற நிறைய பேர் கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மனுஷரை திருடுகிறவர், ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவர், வீடு வீடாய் பணம் சேகரிக்க வருகிறவர், அவர்களை குறித்து ஜாக்கிரதையாக, அவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு கைக்குட்டியை கொடுத்து பணம் கேட்கலாம், ஒரு எண்ணெய் புட்டியை கொடுத்து பணம் கேட்கலாம், ஒரு கேலண்டரை கொடுத்து பணம் கேட்கலாம், ஒரு வசன அட்டையை கொடுத்து பணம் கேட்கலாம், ஒரு பத்திரிகை போடுகிறேன் என்று சொல்லி பணம் கேட்கலாம், இல்லை எனக்கு நான் ஜெப வீடு கட்டுகிறேன் என்று பணம் கேட்கலாம். எப்படி எப்படியோ பணம் வசூலித்து அதை என்ன செய்வார்கள்ன்னு நம்மளாலே ஃபாலோ பண்ண முடியாது. மேகசீனில் பார்க்குறோம், எப்படி ஜெப வீடு கட்டணும், பணம் கொடுங்கிறோம், 10,000, 1,000, 10,000 உங்களுடைய பலத்துக்கு தக்க சில வேலைகளில் பலத்தையும் மிஞ்சி கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஆலயம் கட்டுகிறார்களா, வீடு கட்டுகிறார்களா, தங்களுக்கு நிலம் வாங்கி போடுகிறார்களா, அங்கே ஊழியர்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தார்களா, இல்லாவிட்டால் அந்த தன்னுடைய மகனுக்கு பைக் வாங்கினார்களா, நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நம்ம யாரை குறித்தும் தீது சொல்லக்கூடாது, அது தேவனுக்கும் அவங்களுக்கும் உரியது என்று விட்டுவிடுகிறோம்.
ஆனால் எபேசு சபையை குறித்து ஆவியானவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிறார். அப்படியானால் தங்களை எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் சோதித்து யார் யாரெல்லாம் எவாஞ்சலிஸ்ட் இல்லை என்று நீங்கள் கண்டறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிவீர்களானால் தேவன் உங்களை பாராட்டுவார். நாங்கள் பாஸ்டர் 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 என்றெல்லாம் சொல்லி வருவர்களை, ஊழியக்காரர் ஊழியக்காரர் என்றெல்லாம் சொல்லி வருவர்களை சோதித்து இவர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல என்று நீங்கள் அவர்கள் பொய்யர்கள் என்று நீங்கள் கண்டறிவீர்களானால் தேவன் உங்களை பாராட்டுவார். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அவன் தேவனை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது காரியம் வாய்க்கும், அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு சுபா, மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களை கொடுத்திருக்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு நான் பேசவில்லை, அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. யோவான் 17:17 என்று நினைக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படியானால் ஊழியக்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்காக இயேசு அன்றைக்கே ஜெபித்திருக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிரியமானவர்களே, பேதுருடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல, பேதுரு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு தீமோத்தேயு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பாலிகாப் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு காலாகாலங்களாக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார். பாஸ்டர் சுந்தரையா சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் சொல்லுகிறேன். நான் இயேசுவை கண்டதில்லை, இயேசுவை தொட்டதில்லை, இயேசுவை பார்த்ததில்லை. இயேசு காலத்திலே வாழ்ந்தவன் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருக்கும்போது நான் பேதுருவை போல் அவரோடு நடந்ததில்லை, யோவானை போல் அவருடைய மார்பிலை சாய்ந்ததில்லை. இயேசு சிலுவையிலே மரித்ததையும் பார்க்கவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதையும் பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்ததையும் பார்க்கவில்லை. அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறதை நம்புகிறேன். அதை பார்த்ததை சொல்லுகிறவர்கள் கேட்டு சொன்னதை நம்புகிறேன். அதை பவுல் பார்த்தாரா? பார்த்ததில்லை. பவுல் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன். ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நம்பி பழக வேண்டும். அங்கே யோசுவாவுடைய வேலைக்காரர்களை பார்த்து இந்த பெண் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அக்கார்டிங் டு தை வேர்ட் இட் பி சோ. ரொம்ப அருமையா இருக்கு அந்த ஃப்ரேஸ், அக்கார்டிங் டு தை வேர்ட் இட் பி சோ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த வார்த்தையை கேட்டு காலாகாலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சொல்லுகிறவர்கள் உங்களுக்காக நமக்காக இயேசு அன்றைக்கே ஜெபித்தார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற பழக்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக வரும்போது, உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை ஊழியர்கள் மூலமாக வரும்போது அதை விசுவாசித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்து பழக வேண்டும். 6:21 வாசியுங்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை
ஜன்னலிலே கட்டி வைத்தாள். விசுவாசத்தினால் உள்ள செயல்பாடு, நான் விசுவாசிக்கிறதுனால் உள்ள செயல்பாடு ஒன்று, விசுவாசத்தினால் உள்ள கீழ்ப்படிதல் ஒன்று. பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தோடு தன் மகனை பலியிட போனான். பலியிடும் போதே அவனுக்கு தெரியும், இந்த மகனை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று. வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறான், நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறோம். அங்கே அவன் பலியிட போனது விசுவாசத்தினுடைய கிரியை. விசுவாசத்தினாலே ராகாப் அந்த மனுஷரை மறைத்து வைத்தாள். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தினாலே இப்பொழுது அவர்களை தப்ப விட்டாள். அது அவளுடைய விசுவாசத்தின் கிரியை. இப்போது அவள் கீழ்ப்படுகிறாள். அவங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார்கள், ஒரு ஆலோசனை, ஒரு நிபந்தனையாக சொல்லுகிறார்கள், இந்த ஜன்னலில் ஒரு சிவப்பு கயிற்றை கட்டி தொங்கவிடு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் உண்டு, தேவ ஆலோசனைக்கு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களும் மூலமாய் வருகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய முடியாது. இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகம் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது. ஏனென்றால் அநேக இடங்களில் சத்தியங்கள் கொடுக்கப்படவில்லை. நன்றாக கவனியுங்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும் புறப்பட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அது கீழ்ப்படிந்த நோவா மலையை பார்த்ததே இல்லை. மழை வரும் என்று தேவன் சொன்னார். மழை கருப்பா சிவப்பா, அது உயரமாக இருக்குமா குள்ளமாக இருக்குமா குண்டாக இருக்குமா பருமனாக இருக்குமா மெலிவாக இருக்குமா, ஒன்றுமே நோவாவுக்கு தெரியாது. மழை என்றாலே என்ன என்று நோவாவுக்கு தெரியாது. தேவன் பேழையை கட்டு என்றார், கட்டினான். மழை எப்படி வரும் அவனுக்கு தெரியாது. இந்த பேழையை கட்டுறவன் என்ன ஆகும் அவனுக்கு தெரியாது. தேவன் சொன்னார், செய்து விட்டான். போகிற இடம் எப்படி இருக்கும், தகப்பன் வீட்டையும் தாய் வெட்டி தாயையும் தகப்பனையும் இனஜன பந்துக்களையும் உற்றார் உறவினரையும் சுத்தத்தாரையும் நண்பர்களையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்றார். கீழ்ப்படிந்து போய்விட்டான். விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான். விசுவாசத்தினாலே செய்கிற கிரியை வேறு, விசுவாசத்தினால் உள்ள கீழ்ப்படிதல் வேறு. சற்று அதை வேறுபடுத்தி திரும்ப காண்பிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவள் மறைத்து வைத்தாள். அங்கே அவளுக்கு எந்த கட்டளையும் கிடையாது, எந்த ஆலோசனையும் கிடையாது. யார் அவளை மறைத்து வை என்று சொல்லவில்லை. விசுவாசத்தினாலே அவர்களை ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாள். அது அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, ஆலோசனை அல்ல. அவள் யாருக்கும் கீழ்ப்படியவில்லை. அது விசுவாசத்தினுடைய கிரியை. She acted like that because she believed. She acted like that because she believed. இப்போ அவளுக்கு ஒரு கட்டளை, இல்லாவிட்டால் ஒரு நிபந்தனை, இல்லாவிட்டால் ஒரு ஆலோசனை வருகிறது. இந்த கயிற்றை கட்டி வைத்து வை. இப்போ அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதலை பார்க்க. அவள் தான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே, அந்த காண ஆட்சியிலே இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட ஏக போக சுதந்திரவாளியாக மாறுகிறாள். இது ஒரு ஆழமான கருத்து. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படுகிறவராகி, இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு கீழ்ப்படுதல் என்றால் பிடிக்க, நமக்கு எப்பவுமே அந்த ஒபே பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான கார். இப்போ அங்கே டிராஃபிக்கில் ஒரு ஸ்டாப் லைன், ஒரு வெள்ளைக்கோடு போட்டு அந்த வெள்ளைக்கோட்டுக்கு முன்பாக தான் நிறுத்தம். ஆனால் நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிட், அந்த வெள்ளைக்கோட்டை ஒரு அரை அடியாவது தாண்டி நின்னா தான் நம்ம ஏதோ ஒரு சாதித்த மாதிரி இருக்கு. அந்த வெள்ளைக்கோட்டுக்கு முன்னால் நின்றுட்டால் நம்ம என்ன பயந்தாங்கோழியா ஜோம்பியா? வெள்ளைக்கோட்டுக்கு முன்னால் நின்னாச்சா நம்மெல்லாம் ஒரு ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களா நிஜா? அதை தாண்டி நிற்கணும். அதில் தான் நம்முடைய வீரம் தீரம் தெரியுது. அங்கே ஒரு காக்கி சட்டையை பார்த்தோம்னா படப்படன்னு பின்னால் போயிடும்.
நம்முடைய ஒரு கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறதுல நமக்கு ஒரு அலாதியான பிரியம், அதுல ஒரு அலாதியான பிரியம் அப்படி நம்முடைய ஸ்பிரிட் இருக்கு. பிரியமானவர்களே, அநேக வேலை ஸ்தலங்களில் அதிகாரிகளுக்கு பயப்படுகிறார்களே ஒழிய தாங்களாக பிரியம் வைத்து கீழ்ப்படுகிறார்களா என்றால் இல்லை. நேரத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா என்றால் இல்லை. 9 மணிக்கு வேலைக்கு போக வேண்டும், அங்கே அட்டெண்டன்ஸ் கிடையாது, அதற்கான ஒரு பஞ்ச் கார்டு கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, யாருமே டைம் மெயின்டைன் பண்ணலை. பிந்தி வந்தால் என்னன்னு கேட்க மாட்டாங்க, பிந்தி வந்தால் பனிஷ் பண்ண மாட்டாங்க, பிந்தி வந்தால் சேலரி கட் பண்ண மாட்டாங்க, பிந்தி வந்தால் ஆப்சன்ட் போட மாட்டாங்க என்று இருக்குமானால் நம்மில் எத்தனை பேர் குறித்த நேரத்துக்கு முன்பாக போகும். இத்தனை பனிஷ்மெண்ட்டுக்குரிய வழிகள் இருந்தும் அந்த கார்டு பஞ்ச் பண்ண சொல்லியும் செக்யூரிட்டி கார்டு கொடுத்தும் இதெல்லாம் செய்துமே அதை எப்படி நம்ம பிந்தி போகலாம், இல்லை கார்டை யார்ட்டையா கொடுத்துட்டு பஞ்ச் பண்ண சொல்லிடலாமான்னு தான் நம்ம நினைப்போமே ஒழிய, நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினால் எத்தனை பேர் கீழ்ப்படிவோமோ தெரியவில்லை. கீழ்ப்படுதல் என்று சொல்லுகிறதே ஒரு பெரிய கிருபை. எத்தனை பேர் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம், எத்தனை பேர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம், எத்தனை பேர் கணவனுக்கு கீழ்ப்படுகிறோம், எத்தனை பேர் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறோம், ஏன் எத்தனை பேர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். பிரியமானவர்களே, கயிற்றை கட்டி தொங்க உடனே சரி, அந்த சிவப்பு கயிற்றை தொங்க விட ரைட், அந்த ஜன்னலில் தொங்க விட ரைட். நம்ம அந்த ஜன்னலில் தங்க உடனே அந்த ஜன்னலில் தங்க விட்டால் என்ன? ஒரு பையன் பஸ்ஸில் உட்காந்து காலை வெளியே நீட்டிக்கிட்டே இருந்தான், ஆட்டிக்கிட்டே இருந்தான் பஸ்ஸில், காலை மாத்திரம் வெளியே விட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு சின்ன. உடனே டிரைவர் கண்ணாடியில் பார்த்துட்டு கத்துனாரன், ஏன்டா அந்த மாதிரி அந்த பையன் காலை வெளியே நீட்டிகிட்டு இருக்கான், எழுதியிருக்க தெரில, கைய காலை வெளியே நீட்டாதேன்னு. அவன் தான், எங்கே எழுதியிருக்குது? கரம் சிரம் கையும் தலையும் வெளியே நீட்டாதுன்னு எழுதியிருக்குன்னா காலை தானே நீட்டினேன், கையும் தலையும் தானே நீட்டப்படாதுன்னு இருக்கு, காலை நீட்டக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அதே தான் ஒரு பெண் என்கிட்ட வந்து கேட்டால், இது வேடிக்கை பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் இருக்க பிளாஸ்டிக் பூ வச்சா தப்பா, அப்படி பிளாஸ்டிக் நகை போட்டால் தப்பா, பிளாஸ்டிக் என்ன பிளாட்டினம் போட்டால் தப்பா, வைடூரியம் போட்டால் தப்பா, வைரம் போட்டால் தப்பா கேட்டுக்கிட்டே போகலாம். கீழ்படுகிற ஒரு சுபாவம் என்பது இன்றைக்கு அதிகமாக அற்று போய்விட்டது. இதை நான் தைரியமாக பேசலை, எங்கள் அப்பா சொன்னால் அப்படியே கீழ்படி, எங்கள் பாஸ்டர் சொன்னால் அப்படியே கீழ்படி. பிரியமானவர்களே, எனக்கு வயதில் மூத்த என்னுடைய குடும்பத்தார் உடன் பிறந்தவர் சொன்னால் அப்படியே கீழ்படி கருத்திற்குள்ள, ஆனால் நான் தைரியமாக அதை பேச முடியும். கீழ்படுற ஒரு இன்பமான ஒன்று, அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. சிவப்பு கயிற்றை கட்டி அந்த ஜன்னலில் விடு அப்படின்னா ராயிட் விட்டுருவேன். அன்றைக்கு அவள் கீழ்ப்படிந்ததுனாலே தான் 6:25 வாசிக்கிறோம், வாசியுங்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை, 7வது ஆஸ்காரியம், அவள் ஆசீர்வாதத்தை சுதந்திரி, அவள் தேவனை பற்றி அறிந்திருந்தாள், தேவனுக்கு அவள் தேவனை விசுவாசித்தாள், விசுவாசத்தின் கிரியை காணப்பட்டது, வார்த்தைக்கு அர்ப்பணித்தாள், கீழ்ப்படிந்தாள், இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிறாள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள், ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால், அவர்களை அவள் மறைத்து வைத்தபடியினால், அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான், யோசுவா உயிரோடு வைத்தான், அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். இஸ்ரவேலின் நடுவிலே என்றால் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்குள், பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவள் குடியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, ஆனால் தான் இயேசு அவளை வைத்து ஒரு கதை சொன்னார், அந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 21:28 வாசிக்க,
ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு மோசே அனுப்பின 12 பேர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்ட தலைவர்களிலே, பெருமக்களிலே, பொதுமக்களிலே காலேப் யோசுவாவை தவிர வேறு ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. பயத்தோடும் பக்தியோடும் சொல்லுகிறேன், மோசேயும் ஆரோனும் கூட பிரவேசிக்கவில்லை. அந்த ராஜ்யத்துக்குள்ளே அந்த வேசி பிரவேசித்தார். பரிசேயர் வேதபாரகரும் பிரவேசிக்க முடியாத அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வேசிகளும் பாவிகளும் பிரவேசிக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலர் பிரவேசிக்க முடியாத அந்த மகிமைக்குள்ளே காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த, பிரமாணத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களாயிருந்த நாம் பிரவேசிக்கிறோம். இவ்வளோ பெரிய கிருபை. நான் பயத்தோடு சொல்லுகிறேன், மோசேயும் ஆரோனும் கூட பிரவேசிக்க கூடாத அந்த கானானுக்குள்ளே முன்னே இந்த வேசி பிரவேசித்தாங்க. அந்த கிருபை எவ்வளவு பெரிய! அந்த சிவப்பு நூல் கயிறு தானே அதற்கு காரணம். அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தது தானே காரணம். கொஞ்சம் இருக்கிற இடத்துல உங்க நெஞ்சில வலது கரத்தை வைத்து ஒரு நிமிடம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படியே கண்ணை மூடி யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வீட்டில் அந்த சிவப்பு நூல் கயிறு வழியை தொங்குங்க. எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பிரத்யட்சமாக, சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியுது, ஆனால் அந்த சிவப்பு நூல் கயிறு வழியை தொங்குதான் பார்க்குறாங்களா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கேங்கிறது வெளியே தெரியுதா? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவாங்கிறது வெளியே தெரியுதா? அந்த சிவப்பு நூல் கயிறு அதான் நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறத உறுதி செய்து, அந்த கயிறு தான் நீ மற்றவர்களோடு கூட அழியாமல் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாய் என்று உறுதி செய்கிறது. உன்னுடைய தொழில் அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல, வெறுமனே அந்த வேவுகாரர்களை நீ மறைத்து வைத்த செயலும் அல்ல, வெளியே தொங்குகிற அந்த சிவப்பு நூல் கயிறு உன் வாழ்க்கையில வெளியே தொங்குதான். உன் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய தாசர்கள் சொன்னபடியே, வேத வசனத்தின்படியே என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கயிறு வெளியே தொங்குகிறதா? கர்த்தருடைய தாசர்கள் சொல்லை கேட்டேன் என்ற கயிறு தொங்குகிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன் என்ற கயிறு தொங்குகிறதா? இன்றைக்கு உன்னை காப்பாற்ற போகிறது அந்த கயிறு. இன்றைக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நீ, உன் வீட்டாரும், உன் தகப்பனும் தாயும், உன் சகோதரனும் சகோதரியும், உன் பிள்ளைகளும், உனக்கு உண்டன எல்லாம் உயிரோடு காக்கப்பட போவது அந்த கயிறு. உன்னை இன்ப கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க போகிறது அந்த கயிறு.
பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களோடு கூட நித்திய நித்தியமாய் உன்னை குடியிருக்க பண்ண போகிறது அந்த கயர். அந்த கயர் மாத்திரம் இல்லாமல் போகுமே ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய இரத்த பழி நம்முடைய தலையின் மேலே இருக்கும். அந்த கல்வாரி அன்பு நம்மை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த சிவப்பான கயிற்றை தொங்க விடுகிறேன் என்று சொல்லி நேற்றிலிருந்து என்னுடைய உள்ளத்திலே துணித்த ஒரே வார்த்தை சிவப்பான கயிறு, சிவப்பான கயிறு. இந்த செய்திக்கு கூட ராகாபின் வேசி என்று பெயர் கொடுக்க விரும்பினேன். ஆவியானவர் சிவப்பான கயிறு என்ற தலைப்பை கொடுத்தார். ராகா வேசியாக இருந்தபடியினாலே அவள் தப்பவில்லை. அந்த வேவுகாரரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவள் தப்பவில்லை. அந்த வேவுகாரரை தப்ப விட்டபடியினாலே அவள் காக்கப்படவில்லை. அவள் காக்கப்பட்டது அந்த சிவப்பு கயிறு வெளியே தொங்கினது. அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியினால் உன் வாழ்க்கை முழுவதும் அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலாகி பிரதிபலிக்கிறபடியினாலே நீ உயிரோடு உள்ள நாளெல்லாம் நலமும் விசாலமான தேசத்திலே குடியிருப்பாய். அந்த சிவப்பு கயிறுவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினாலே நீ உயிரோடு உள்ள நாளெல்லாம் தேனும் பாலும் ஓடுகிற சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம், செழிப்பு நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இம்மையிலேயும் மறுமையிலேயும் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பார்.